إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العلي العظيم الله من الذي يارك لي أنب الشهودر ننبرك لي بري ورك لي الله وي بيند أنجي تقوى سيد أونال ايوة پتت ايوة رك لي اللام ردت نرقم بڑياهم وين دامند سلم پتت விளக்கப்பட்ட பாவங்கள் அனைத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, நண்பர்களே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது. ரமலானை வரவேற்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில் பல ரமலான்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதே போன்று வாழ்க்கையில் பல ரமலான்களை நாங்கள் வழியனுப்பியும் வைத்திருக்கின்றோம். ஒருவருக்கு வயது 50 என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 35 மேற்பட்ட ரமலான்களை நிச்சயமாக சந்தித்திருப்பார். 15 வருட காலத்துக்கு முன்னால் நோன்பு அவருக்கு கடமையாக்கப்படவில்லை, விதியாக்கப்படவில்லை என்றிருந்தாலும், 15 50 என்று சொல்லும் பொழுது 35 வருடங்கள் அவர் நோன்பு 35 மாதங்கள் அவர் நோன்பு நோற்றிருக்கிறார். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, நோன்பு என்று சொல்லக்கூடியது வாழ்க்கையில் தக்குவாவையும் இறையச்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. குர்ஆன் ஒருபோதும் பொய் பேச மாட்டாது. குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையானதாகத்தான் இருக்கும். லா யஅதீஹில் பாத்தில், இதில் சொல்லப்பட்ட எந்த ஒரு கூற்றையும் யாராலையும் பொய்ப்படுத்த முடியாது. இதுல பொய் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. ஒமன் அஸ்தகு மின் அல்லாஹி ஹதீஸா, பேச்சால் அல்லாஹுவை விடவும் உண்மை பேசக்கூடியவன் யாரும் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான். அப்படிப்பட்ட குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடையவர்களாக, இறையச்சமுடையவர்களாக, பயபக்தி உடையவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய ஒரு வகுப்பை, ஒரு பாசறையை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாக இருந்து கொள்வோம். மற்றவர்களை பற்றி நாங்கள் பேசுவதை விட்டுவிட்டு என்னை பற்றி நான் பேசுகின்றேன், உங்களை பற்றி நீங்கள் பேசுங்கள், கேளுங்கள். ஏனென்றால் நான் தனியாக படைக்கப்பட்டவன், நான் தனியான நிலையில் தான் எனக்கு மௌத்து வரும், கபிரில் தனியத்தான் நான் வாழ இருக்கின்றேன், என்னிடத்தில் அல்லாஹ் தனியத்தான் கேள்விகளுக்கு கேட்க இருக்கின்றான், சுவர்க்கத்துக்கு போவதாக இருந்தாலும் தனியத்தான் போக வேண்டும், அங்கு போனதற்கு பிறகுதான் மற்றவர்களை என்னால் சந்திக்க முடியும், நரலோகத்துக்கு போவதாக இருந்தாலும் தனியத்தான் போக வேண்டும். மற்றவர்களை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு தன்னை பற்றி ஒரு கணம், வாழ்க்கையில் 35 மாதங்களுக்கு மேலாக நோன்பு நோற்றிருக்கின்றேன், 35 வருட காலமாக தொழுது வருகின்றேன், 35 வருட காலமாக ஏதோ இருக்கக்கூடிய பணத்துக்கு கணக்கு பார்த்து ஜக்காத்தும் கொடுத்திருக்கின்றேன், ஹஜ்ஜிகளும் செய்திருக்கின்றேன், உம்ராக்களும் செய்திருக்கின்றேன்,
அது போக இன்னும் எத்தனையோ புண்ணியங்களை வாழ்க்கையில் நான் செய்து முடித்திருக்கின்றேன். ஆனால் இவைகளை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது? செய்தோம் என்பதற்காக வேண்டி செய்வதல்ல, இதை செய்கிறோமோ அதனூடாக ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வர வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்று சொல்லக்கூடியது மானக்கேடான கர்மங்களை விட்டும் பாவங்களை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது சொல்லுகிறது, தொழுகை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டும் அது தடுக்கும், ஹராத்தை விட்டும் அது தடுக்கும். பாவத்துக்கும் ஹராத்துக்கும் மானக்கேடான கர்மங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாகத்தான் தொழுகை இருக்க வேண்டும் குர்ஆன் சொல்லுகிறது. எத்துணை பேருடைய தொழுகை எப்படி இருக்கிறது? எத்துணை பேருடைய தொழுகை எப்படி இருக்கிறது? நோம்பை கொண்டு வாழ்க்கையில் தக்குவா வரும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அது பொய் அல்ல. குர்ஆனில் சொல்லப்பட்டது எதுவுமே பொய் அல்ல. ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறை பிரகாரம் நாங்கள் தொழவில்லை, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற முறை பிரகாரம் நாங்கள் நோம்பு முடிக்கவில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் நோம்பு என்று சொல்லக்கூடியது 30 சஹர்களும் 30 இஃப்தார்களும். 30 சஹருக்கு எழும்ப வேண்டும், வயிறார சாப்பிட வேண்டும், 30 இஃப்தார்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், நேரத்துக்கு நோம்பு திறந்து வயிறார சாப்பிட வேண்டும். 30 நோம்பு என்று சொல்லக்கூடியது 150 வக்து ஜமாத்து தொழுகைகள். 150 வக்து ஜமாத்து தொழுகைகள். திங்கட்கிழமை பொறை தென்பட்டால் அன்று மகரிபில் இருந்து சுப்ஹான் அல்லாஹ், பெருநாளுடைய பொறை தென்பட்டு விட்டது என்று அறிவிக்கப்படுகிற வரைக்கும் இடைப்பட்ட 150 வக்து தொழுகைகள். குறைஞ்சபட்சம் ஒரு 30 ஜுஸ் குர்ஆன், அதற்கு மேல் ஒரு 30 தராவீஹ், கடைசி 10 தினங்களுடைய இஃத்திகாஃப், தஸ்பீஹாத்துகள், இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, அல்லாஹுவை துதித்து காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்யக்கூடிய பழக்கம், இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்ததுதான் ரமலான். இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்ததுதான் ரமலான். வெறுமனே இஃப்தாரும் சஹரும் மட்டுமல்ல, 150 வக்து தொழுகைகளை ஜமாத்தோட குறைஞ்சபட்சம் ரமலானிலாவது நிறைவேற்றுவோம். குர்ஆனுக்கும் எனக்கும் இடையில் ஒரு தூரம் இருக்கிறது, குறைஞ்சபட்சம் அந்த உறவை ரமலானில் புதுப்பித்துக் கொள்வோம். சுப்ஹானல்லாஹ். காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்யக்கூடிய பழக்க வழக்கம் என்னிடத்தில் இல்லை. ஆனால் குர்ஆன் தொழுகையை பற்றி பேசியது போன்று அல்லது அதைவிட கூடுதலாக அல்லாஹுடைய விக்ரே பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சமூகத்தில் இல்லா போன ஒரு பழக்கம், சமூகத்தில் அதற்கு நேரமும் கொடுக்கப்படுவதில்லை. காலையில மாலையில விக்ரு செய்வது, தஸ்பீஹ் செய்வது, سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه استغفر الله العظيم من كل ذنب وخطيئه واتوب اليه سبحان الله اللهுடைய ذكر اللهுடைய ذكر சமூகத்தில் இல்லாமல் போன் உண்டாக மாறி விட்டது. அது ஒரு சில தரீக்காக்களுக்கு சொந்தமான அமலாக மாறிவிட்டது. குர்ஆன் அப்படி சொல்ல இல்லை. வலதிக்ருல்லாஹி அக்பர் ஃபத்குரூனி அஸ்குருக்கும். சுப்ஹானல்லாஹ். நீங்க என்ன விக்ரு செய்யுங்கோ நான் உங்களை விக்ரு செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நாங்க யாரிடத்திலாவது போனோம், ஒருவர் போனாரு, அவரு இன்னும் ஒருவரை பற்றி விசாரித்தார், இவர் சுகமாயிருக்கிறாரா, நீங்க இந்த ஊர்ல இருந்துதானே வாரீங்க, அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார், அவரை உங்களுக்கு தெரியுமா, அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டா, யாரை பத்தி விசாரிக்கப்பட்டதோ அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். ஜனாதிபதியை சந்திக்க போறோம்,
ஜனாதிபதியை சந்தித்து விட்டு வரும்பொழுது எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி அந்த ஜனாதிபதி கேட்டு விட்டார் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெருமிதமாக இருக்கும். மலக்குமார்களிடத்தில் எங்களை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், நீங்கள் என்னை விக்ரி செய்யுங்கள், நான் உங்களை மலக்குமாரிடத்தில் ஞாபகப்படுத்துவேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் ரமலான் ரமலானாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் நான் நாலு விஷயங்களை இந்த ஹுத்பாவின் ஊடாக ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளப் போகின்றேன். தயவு செய்து இந்த நாலு விடயங்களையும் ஒரு செய்தியாக, ஒரு ஹதியாவாக, ஒரு கிஃப்டாக எடுத்துக்கொண்டு போய் வீடுகளிலையும் இதை பற்றி பேசுங்கள். இது ஹுத்பா என்பது ஒரு அமானிதம், இங்க பெண்கள் வாரது இல்லை, குழந்தைகள் இங்க வருவதற்கு அசௌகரியமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்தியை ஒரு கிஃப்டாக, ஒரு ஹதியாவாக எடுத்துக்கொண்டு போய் வீடுகளில் இதை பற்றி பேசுங்கள். நாலு வகையான பகுதிகளில் நாங்கள் எங்களுடைய ரமலானை கழிக்க வேண்டும். நாலு வகையான பகுதிகளில் எங்களுடைய கன்சன்ட்ரேஷன், அதாவது எங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். முதலாவது ஒரு பகுதி இருக்கிறது மனிதனுடைய ஹார்ட், உளப்பரிசுத்தம், ஆத்மீகம் என்று சொல்லக்கூடிய பகுதி. பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஹார்ட், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. நானும் நீங்களும் ரமலானில் ஒரு காலம் நேரம் ஒதுக்க வேண்டும் தன்னுடைய உள்ளத்தை பத்தி நாங்க சிந்திக்கிறதுக்கு. நான் யாரு? உண்மையிலேயே நான் ஒரு முஸ்லிம் தானா? உண்மையிலேயே நான் ஒரு முஸ்லிம் தானா? என்னை பார்த்து இந்த ஜைதப் மஹல்லாவில் வாழக்கூடிய மக்கள் முஸ்லிம் என்று சொல்லுகிறார்கள், என்ன ஜனாதாவை தொழுவிப்பார்கள், என்ன கபம் செய்வார்கள், என்ன நல்லடக்கம் செய்ய வருவார்கள், சந்தேகம் இல்லை. ஆனா நான் ஒரு முஸ்லிம் தானா? ஏன் தெரியுமா? முஸ்லிம் என்பவன் போய் பேச மாட்டான், முஸ்லிம் என்பவன் வாக்கு மீற மாட்டான், முஸ்லிம் என்பவன் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான், முஸ்லிம் என்பவன் பக்கத்து விட்டு காரணத்தை எப்பொழுதுமே விசுவாசம் உள்ளவனாகத்தான் இருப்பான். முஸ்லிம் என்பவன் சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு என்று சில வகையான குவாலிட்டிஸ் இருக்கிறது. முஸ்லிம் என்றா யாரு? முஸ்லிம் என்றா யாரு? நம்புபவன் முஸ்லிம் அல்ல, செயல்படுத்துபவன் முஸ்லிம். பொய் பேசக்கூடாது என்று நம்பி இருக்கின்றேன், நீங்க நம்பி இருப்பது போன்று சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் நம்பி இருக்கிறார்கள். சிலை வணக்கம் செய்யக்கூடியவனும் நம்பி இருக்கிறான், பொய் பேசக்கூடாது. மேலிருக்கிறவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நம்பித்தான் இருக்கிறாங்க. ஆனா செயல்படுத்துவது உள்ளத்தில் மன தூய்மை, உள தூய்மை என்பது எங்கட உள்ளத்தோட நாங்க பேசணும். எனக்கு எவ்வளவு துனியாவுடைய பேராசைகள் இருக்கிறது, பேசக்குள்ள பேசுறது உலகம் தற்காலிகமானது, விட்டுட்டு போறது, இது யாரும் கொண்டு போறது இல்லை என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனா உள்ளமோ அந்த துனியாவுடைய மோகம், சொத்துடைய மோகம், பணத்துடைய மோகம், சுப்ஹானல்லாஹ். இது எனக்கு என்ன பத்தி தெரியும், உங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். ஒவ்வொருத்தரும் இந்த ரமலானுடைய மாதத்தில், குறிப்பாக சஹருடைய நேரம், சஹர் சாப்பாட்டுக்கு முன்னால ஒரு மூணரை மணி கெளம்பி ஒரு அரை மணி நேரம், ஒரு 45 நிமிடம் நான் என்னோட கலைக்க போகிறேன், என்னோட பேச போகிறேன். இதே நிலையில எனக்கு மௌத்து வந்தா எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஹார்ட், தன்னை பியூரிஃபை பண்றது, தன்னை சுத்தப்படுத்துறது, இதுல கன்சென்ட்ரேட் பண்ணுங்க. கேள்வி கேளுங்க, நான் ஒரு முஸ்லிம் தானாப்பா? என்ற முஸ்லிம் போய் பேச மாட்டான், முஸ்லிம் வாக்கு மீற மாட்டான். முஸ்லிம் என்பவன் எப்பொழுதுமே பெற்றோருடன், பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருப்பான். முஸ்லிம் என்பவன் குடும்பத்தை சேர்ந்து வாழக்கூடியவனாக இருப்பான். நான் நானவோட பேசுறதில்லை, குடும்பத்தோட பேசுறதில்லை, தங்கச்சோட பேசுறதில்லை, மாமா வீட்டுக்கு போறதில்லை, ஏந்த வீட்டுக்கு யாரும் வாரதில்லை. சுப்ஹானல்லாஹ்.
என்றால் குர்ஆன் சில பாவங்களை செய்யக்கூடிய மக்களை பார்த்து சபித்திருக்கிறது, சில பாவங்களை செய்யக்கூடிய மக்களை பார்த்து நேரடியாக நாசம் உண்டாகட்டும். தொழாதவனை பார்த்து சொல்ல இல்ல, குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவனை பார்த்து குர்ஆன் நேரடியாக மூணு இடங்களில் உனக்கு நாசம் உண்டாகட்டும். நான் அன்பாக சொல்றேன், இப்படிப்பட்ட பாவம் உள்ளவர்கள் நீங்க நோன்பு பிடிப்பது வெறுமனே பசியில் இருக்கிறது மட்டும்தான். இந்த நோன்பு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டாங்க, எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டாங்க. இது வெறுமனே ஒரு ஃபாஸ்டிங், பிளட் செக்அப்புக்கு ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட். டாக்டர் சொன்னாரு 14 hours நீங்க ஃபாஸ்டிங்ல இருந்து பிளட் செக் பண்ணுங்க சொல்லி, அதுக்கு நாங்க எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறோமோ அது மாதிரியான ஒரு ஃபாஸ்டிங் தான் அல்லாம லல்லக்கும் தத்தக்கும் உடைய ஃபாஸ்டிங் அல்ல. இது பசியில் இருக்கிறோம், ஆனா அந்த ஈகோவை விட்டு கொடுக்கல, ஈகோவை விட்டு கொடுக்கல, நானாட்ட மன்னிப்பு கேட்கல, தம்பி டவுட்டுக்கு போகல, மாமாட்ட போகல, வாப்பாட்ட போகல, சுபஹானல்லாஹ், மருமகளுக்கு மாமி வீட்டுக்கு போகல, மாமிக்கு மருமகள் வீட்டுக்கு போகல, என்ன பிரச்சனை? ஈகோ பிரச்சனை. உங்களுடைய ஈகோ இருக்குமா? தயவு செஞ்சு சொல்றேன், நோன்பு பிடிச்சு கஷ்டப்பட வேணும், சும்மா பசியில் இருந்து அர்த்தம் இல்லை. இந்த நோன்பு லல்லக்கும் தத்தகுனாக மாற மாட்டாது. ECMVICE.com மிக வினயமாக சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன், வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், வாலிபர்களுக்கு நீங்க சாப்பாட்டை விட்டுட்டீங்க மாஷால்லா, குடிக்கிற பானத்தை நிறுத்திட்டீங்க மாஷால்லா, ஆனா உங்களோட கையடக்க தொலைபேசி உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹராமான உறவை நீங்க துண்டிக்க இல்லை, அந்த ஹராமான உறவை நீங்க வளர்த்துக்கொண்டே இருக்கிறீங்க. அந்த SMS-ம் அந்த வாட்ஸ்அப்பும் அந்த மிஸ் கோலும் சுபஹானல்லாஹ், அந்த வீடியோ கோலும் அந்த இன்ஸ்டாகிராம்லையும் அந்த பேஸ்புக்லையும் உங்களோட சட், உங்களோட டிஸ்கஷன், உங்களோட உறவு, உங்களோட தொடர்பாடல் போய்கொண்டே இருக்கிறது. சுபஹானல்லாஹ், ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் பசியில் இருக்கணும்? இந்த கம்யூனிகேஷன், இந்த உறவை நீங்க வச்சுக்கொண்டு நோம்பா உங்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹராமான உறவுக்கு உனக்கு தலாக்கு சொல்லி ஏலாம சாப்பாட்டுக்கும் குடிவானத்துக்கும் தலாக்கு சொல்லி உனக்கு என்ன பிரயோசனம்? சாப்பாடு ஹலால், தண்ணி குடிப்பது ஹலால், அந்த ஹலாலத்தான் உனக்கு சில நிமிடங்களுக்கு சில மணித்தியாலங்களுக்கு நான் ஹராமாக்கி இருக்கிறேன், ஆனா அந்த உறவு உனக்கு நிரந்தரமாக ஹராம். அந்த பெண்ணோட உள்ள உறவு, அந்த ஆணோட உள்ள உறவு, திருமணம் முடித்ததுக்கு பிறகு உள்ள உறவு, சுபஹானல்லாஹ், இது வாலிபர்களுக்கு மட்டும் சொல்ல இல்ல, எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். முதலாவது நோன்பினூடாக வர வேண்டிய மாற்றம் உளப்பரிசுத்தம், உளப்பரிசுத்தம். சுஜூதுல துஆ கேளுங்கோ, ربنا آت نفوسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها. الله تكلم يا الله நான் இத விளங்க சொல்றேன்டா, ஒரு ஒயிட் கிளாத்ல ஜுப்பாவுல ஷர்ட்ல ஒரு இங்க் பட்டுட்டா நாங்க சோப் போட்டு கழுக மாட்டோம், கெமிக்கல் போட்டு கழுவோம், ஒரு ஹார்டான கெமிக்கல் போட்டு கழுவோம். இதே மாதிரியான வார்த்தையைத்தான் அல்லாஹுடைய நபி பாவிச்சிருக்கிறாங்க இந்த துஆவுல. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்துக்கு பயபக்தியை தந்துடுவாயாக. ஆதி நுஃபூஸனா தக்குவாஹா, நாங்க நோம்பு முடிக்கிறோம், லஅல்லக்கும் தத்தகூன், தக்குவாவுக்காக வேண்டி அல்லாஹ்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் தக்குவாவை தந்து விடு. வஜக்கிஹா, அதை நல்லக சுத்தப்படுத்தி யா அல்லாஹ், நல்லக சுத்தப்படுத்தி யா அல்லாஹ். ஏண்ட உள்ளத்தை என்னால சுத்தப்படுத்த ஏலா? உன்னால தான் சுத்தப்படுத்த ஏலும், அதை சுத்தப்படுத்து, சுத்தப்படுத்து. எப்ப உள்ளம் அசுத்தமாக இருக்குமோ
அப்ப மற்றவண்ட நலவு தென்பட மாட்டாள். என்ற கண்ணால ஒத்தரை பார்த்ததுமே அவருடைய நலவு தென்படுதில்லை, அவருடைய கெடுதிதான் எனக்கு தென்படுது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஒரு நோயாளி, நான் ஒரு நோயாளி. உங்களோட மனைவி நல்ல 100% பியோ கிட்டு கருப்பட்டி போட்டு வட்டிலாப்பம் செஞ்சு வச்சிருக்கிறா உங்களுக்கு. நீங்க எடுத்து வாயில வச்சுட்டு சொன்னீங்க கசக்குதுன்னு சொல்லி, கசக்குது வட்டிலாப்பம் கசக்குது, என்ன மிக்ஸ் பண்ணீங்கன்னு கேட்பீங்க. இல்ல இது 100% பியோ கிச்சுள், ஆனா ஏன் கசக்குது? உங்களோட மனைவி செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த டெம்பரேச்சர் மீட்டர் எடுத்து வச்சு பார்ப்போம், உங்களோட தலையில காய்ச்சல் காயுது போல, ஒரு உள் காய்ச்சல் இருக்குது போல. அந்த உள் காய்ச்சலால வாய் கசக்குது, அந்த வாயில் உள்ள கசப்பு தான் வட்டிலாப்பத்தையும் கசப்பாக மாற்றி விட்டது. இனிப்பான வட்டிலாப்பம் உடம்பில் இருக்கும், இனிப்பான வட்டிலாப்பத்தை உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அந்த இது எப்படி கசப்பாக மாற்றி விட்டதோ, இதே போல எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசறு கசடு பொறாம இது மற்றவருடைய நலவையும் கசப்பாக மாற்றி விட்டது. எனவே உளப்பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானது. மிக அன்பாக சொல்லுகிறேன், படியுங்கள், உளப்பரிசுத்தத்தை பற்றி படியுங்கள். தனிமையில் இருந்து பேசுங்கள். என்னை பற்றி நான் சிந்திக்க வேண்டும், உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும், கணவனை பற்றி கணவன் சிந்திக்க வேண்டும், மனைவியை பற்றி மனைவி சிந்திக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், நான் யாரு, நான் யாரு? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானார். இரண்டாவது ஒரு பகுதி மிக அன்பாக சொல்லுகின்றேன், உண்டு ஹார்ட், அது ஒரு எச். ரெண்டாவது ஒரு எச் இருக்குது, ஹெட், தலை, இன்ஃபர்மேஷன். மிக அன்பாக சொல்லுகிறேன், தீன படிங்கோ, குரான படிங்கோ. பள்ளி நிர்வாகத்துக்கு மிக அன்பாக சொல்லுகிறேன், ஹதரத்துமார கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு கிரத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்கோன்னு சொல்லாம, எங்களுக்கு இது தேவை, இதை பத்தி பேசுங்கோ, இதை பத்தி சொல்லுங்கோ. என்னோட ஊர்ல இன்றைக்கு மக்களுக்கு, எங்களோட பள்ளியில் உள்ள மக்களுக்கு தேவை, தந்த சொத்துக்களை நான் ஹயாத்தோட இருக்கும் பொழுது எந்த பிள்ளைகளுக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்கணும், எந்த தொழுகையை நான் எப்படி சரியா தொழணும், சதக்காவுக்கும் ஜகாத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன, நாங்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசத்தில் நாங்கள் கலந்து வாழுகிறோம், மாற்று மதத்தை சார்ந்த மக்களோட கலந்து வாழுகிறோம், இவர்களுக்கு எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை நாங்கள் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் எப்படி அவர்களும் நாங்களுமாக சேர்ந்து வாழ வேண்டும், இந்த நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது, மரம் வெட்டுற சமூகம், மரம் நாட்டுற சமூகம் அல்ல. நாங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரத்தை வெட்டி இருக்கின்றோம், ஆனா மரத்தை நாட்டியவர்கள் மிக குறைவு. கடைசியாக மரம் நாட்டுறது என்று தெரியுமா? கபருக்கு மேல கொண்டு போய் முளைக்காத மரத்தை நாட்டி விட்டு வருகின்றோம். மரம் நாட்டுற பழக்கம், சுற்றுச்சூழலை அதனுடைய கிரீனிஷ் அதனுடைய பச்சைத்தன்மையை பாதுகாப்பது, இதை பத்தி ஹதீஸ் எவ்வளோ பேசியிருக்கிறது, ஹதீஸ் எவ்வளோ கதைத்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை செய்வதற்குரிய அதை பத்தி பேசக்கூடிய மிம்பரையும் காணவில்லை, பள்ளியையும் காணவில்லை. மிக அன்பாக சொல்லுகின்றேன், அன்பாக சொல்லுகின்றேன், உளப்பரிசுத்தத்தை போன்று தலைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ரமலான்ல குடும்ப வாழ்க்கையை பத்தி படித்து முடிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது, வீட்டுக்குள்ள எப்படி இருந்தார்கள், கணவனாக எப்படி இருந்தார்கள், பள்ளியிலம் நபியாக இருந்தது மட்டுமல்ல வீட்டுக்குள்ள கணவனாக இருந்தார்கள், மனைவிக்கு முன்னால் ஒரு கணவன், எனக்கும் உங்களுக்கும் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ
அத்துணை பிரச்சனைகளுக்கும் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்களுக்கு முன்னால் முகம் கொடுத்தார்கள். எங்களுடைய மார்க்கம் சொல்லித்தந்த மார்க்கம் அல்ல, வாழ்ந்து காட்டப்பட்ட மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். வீட்டுக்குள் இருக்கிறாங்க, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மனைவி அதே குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் வாழ்றாங்க, ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மகள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, மனைவியை விடவும் மகளுக்கு வயசு, மனைவியை விடவும் மகளுக்கு வயசு. அப்ப ரெண்டு பெண்கள் உடத்தில் சேர்ந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், இயற்கையான மார்க்கம், யதார்த்தமான மார்க்கம், வாழ்க்கைக்கு உண்மையை சொல்லிக் கொடுத்த மார்க்கம். சுப்ஹானல்லாஹ், உங்களோட வீட்டுக்குள்ள ரெண்டு குழந்தைகள், மூத்த மகள் இரண்டாவது மகள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள்ள இருந்தது மனைவி மகள். மனைவிக்கு வயது குறைய, மகளுக்கு வயது மூப்பு. ஆனா இந்த ரெண்டு பேருக்கு இடையில எப்பயுமே கிளாஷ் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹேண்டில் பண்ணினார்கள். குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மனைவிமாருக்கிடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைத்தார்கள்? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நான் மௌத்தானா, என்னுடைய மனைவிக்கு எவ்வளவு பங்கு போய் சேரும்? எத்தனையோ முட்டாள்தனமான செயல்பாடுகள் சில சகோதரர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த மௌத்துக்கு பிறகு என்னுடைய மனைவிக்கு எதுவுமே போக மாட்டாது, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அப்படி எழுதப்பட்ட ஆவணங்கள் இருக்கும் என்றிருந்தால் அதை கிழிச்சி வீசு. அதுக்கு எந்த வகையான வலிதும் மார்க்கத்தில் இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம், மிச்சம் உள்ளதெல்லாம் ஆம்பளை பிள்ளைகள் பிரித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி வாப்பை எழுதி வைத்திருந்தால் அது முட்டாள்தனம், அறியாமை, அது மார்க்கத்துக்கு போனானது. ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறேன், நாங்கள் முஸ்லீம்களாக பிறந்தோம், அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ரமலானை பயன்படுத்துங்கள். இந்த நாட்டில் 10,000 மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள். பள்ளி வாசல்களில் அழகான குரல் வளத்தில் ஓதக்கூடிய ஹாவிதுகள் இருப்பது போன்று அதைவிட முக்கியமாக சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய, சமூகத்தை விளங்கி, சமூகத்தை தெரிந்து, சமூகத்துக்கு தேவையானதை சொல்லக்கூடிய உலமாக்கள், இமாம்கள், ஹதீப்மார்கள் பள்ளி வாசலுக்கு தேவை. அவைகள் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும், அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் வெறுமனே அப்படி ஆனவர்கள் அல்ல, உருவாக்கப்பட வேண்டும். எனவே இரண்டாவது சொல்லுகின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் இரண்டாவது எச் ஹெட் தலை, மார்க்கத்தை பற்றியுள்ள இன்ஃபர்மேஷன், தகவல், அறிவு, அதை கொண்டு தலையை நிரப்புங்கள். கஞ்சை கொண்டு, சமுசாவை கொண்டு வயிற்றை நிரப்புவது போன்று. மூணாவது ஒன்று சொல்லுகின்றேன், தயவு செய்து இந்த ரமலானை ஒரு அந்த மூணாவது பாயிண்ட் வந்து எச், மூணாவது எச் வந்துட்டு ஹேண்ட், கை. ரமலான ஹதியாக்கள் வாங்குற கையாக மாத்திவிட வேண்டாம். அல்லாஹு அக்பர். ரமலான தயவு செஞ்சு ஜகாத்து வாங்குற கையாக மாத்திவிட வேண்டாம். ரமலான் இந்த கையை கொடுக்கிற கையாக மாத்துங்க. எனக்கு சொல்லுகிறேன், இரண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையில் நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டுமெண்டா சில பாலிசிஸ் சில பிரின்சிபல்ஸ் நாங்கள் எங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். அதுல ஒரு பிரின்சிபல் தான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், தீனுடைய வேலை செய்யக்கூடியவர்கள், உலமாக்கள், பொதுமக்கள், சகோதரிகள் அனைவருக்கும் சொல்லுகிறேன். இதனுடைய பலகீனத்தை நான் கண்ணால பார்த்துக் கொண்டிருப்பதின் காரணமாக உண்டி சொல்லுகிறேன். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவில் இருந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன். மக்காவில் ஒரு நாள் கூட அவருடைய கை கீழே பைத்தில்ல, அவருடைய கை மேலத்தால் இருந்துச்சு. அது வாங்குற கை அல்லது கொடுக்கிற கை. ஹிஜ்ரத் செய்தார்கள், ஹிஜ்ரத் மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. மதீனாவுக்கு போயிட்டு சேர்ந்தவர் அங்கிருந்த ஹீரோ
மதீனாவில் போய் ஜீரோவாக மாறிட்டார். கையில் ஒன்றும் இல்லை, எம்டி ஹேண்ட், ஒன்றும் இல்லை கையில், ஜீரோ. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் மதீனாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அனைத்தையும் உழைத்தது, சம்பாதித்தது, சொத்து, பணம், பொருள் அனைத்தையும் மக்காவில் விட்டுவிட்டு இஸ்லாத்துக்காக வேண்டி للفقراء المهاجرين الذين اخرجوا من ديارهم واموالهم يبتغون فضلا من الله ورضوانا اللهுடைய பொறுத்தத்தை மட்டும் நாடியவர்களாக அவர்கள் மைக்ரேட் ஆனார்கள், குடியேறினார்கள் மதீனாவுல வந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு வேலை செஞ்சாங்க, இருந்தோரை சட்டத்தை மாத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரன் மௌத்தாகி விட்டால் சகோதரனுக்கு சொத்துல பங்கு இருக்கிறது, மகன் மௌத்தாகித்தா மாப்பத்து சொத்துல பங்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை மாற்றி அமைத்தார்கள். இல்ல, மதீனாவுக்கு மக்காவில் இருந்து வந்து குடியேறினவர்களை சகோதரர்களாக மாற்றி உங்களோட சொத்துல இவனுக்கு பங்கு இருக்கிறது, இவருடைய சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு சகோதரத்துவத்தை அறிமுகப்படுத்தினார்கள். மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரீன்களை மதீனாவுடைய அன்சாரிகளோடு சேர்த்து விட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் வென்ச்சர்ல, பார்ட்னர்ஷிப்ல கூட்டாக இருந்து உங்களோட வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கொத்தர காட்டி விட்டாங்க. அதுல அப்துல் ரஹ்மான் அவ் சொல்றாரு, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்டி விட்டது யார தெரியுமா? மதீனா முனவ்வராவுடைய ஆக பெரிய பணக்காரன் சஅத் இப்னு வேலை செஞ்சேன், எனக்கு ஒருத்தர் கொண்டு வந்து தந்தா நீங்க உங்களோட கை கீழே கைட்டது, நீங்க தீனுடைய வேலை செய்யணும் உங்களோட கை மேலே இருக்கணும், நீங்க தீனுடைய வேலை செய்ய பள்ளியில இமாமாக இருக்கணும், நீங்க சம்பளம் வாங்குறாள் அல்ல, சுபஹானல்லாஹ், நீங்க கொடுக்கிறாள் அந்த ஸ்ட்ரென்த் அல்லாஹ் தரோட எங்களுக்கு, அதுல தான் எங்க முதுகெலும்பு தங்கி இருக்கிறது. அப்ப சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இந்த சகோதரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உங்களுக்கு இடையில ஒரு சகோதரத்தை உருவாக்கிட்டாங்க, நான் ஏந்த பணத்தில் அறவாசி உங்களுக்கு, ஏந்த சொத்தில் அறவாசி உங்களுக்கு, உங்களுக்கு தேவண்டா, எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, நான் ஒரு மனைவியை தலாக்கு சொல்றேன், நீங்க அதை முடிச்சுக்கொள்ளணும், நீங்க ஒரு மனைவி இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கு அதுல பிரச்சனைடா, அதையும் விட்டு தாரத்து காயத்தம் என்று சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். நான் உண்மையை சொல்றேன், எனக்கு அப்படியொத்தர் ஏந்த சொத்தில் அறவாசி உங்களுக்கு, ஏந்த காணிப்பூமியில் அறவாசி உங்களுக்கு, ஏந்த பங்களால் அறவாசி உங்களுக்கு என்று சொன்னா நான் நினைச்சுவேன் இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச பெரிய உதவி, மாஷா அல்லாஹ் இப்படித்தான் தீனுடைய வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் தருவான் என்று சொல்லி நான் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பேன். ஆனா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா என்ன நிலைப்பாட்டை தெரியுமா எடுத்தார்கள்? அவர் சொன்னாரு, பாரக் அல்லாஹு லக்க ஃபீ மாலிக் வ அஹ்லிக், அல்லாஹ் உண்ட பணத்திலேயும் உண்ட செல்வத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டித்தா, எனக்கு நீ பஜார காட்டித்தா, நான் குஃபர்ல வாழக்குள்ள இந்த கை கீழே போக இல்ல, மக்காவுல நான் கைய கீழே வைக்கல, ஹிஜ்ரத் செய்து இங்க வந்ததுக்கு பிறகு இந்த கையை கீழே வைக்கவா, அது நடக்காது, அது நடக்காது. எனக்கு துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டு, மதீனாவில் இருந்த மக்காவில் இருந்த கை இங்கேயும் இருக்கிறது, மக்காவில் ரிஸ்க் தந்த அல்லாஹ் இங்கேயும் இருக்கிறான். மிக அன்பாக சொல்லுகிறேன், ரமலானுடைய காலத்தை வாங்குற காலமாக யாரும் மாற்றிவிட வேண்டாம். வாட்ஸ்அப்ல யாரும் செய்தி அனுப்ப வேண்டாம், எஸ்எம்எஸ் அக்கௌண்ட் நம்பரை யாருக்கும் யாரும் அனுப்ப வேண்டாம். கேட்டா இய்யாக்கு நஅபுது வ இய்யாக்கு நஸ்தயீன், அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்கிறேன், உழைத்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றுங்கள்,
உழைத்து வாழக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும். இந்த கை இருக்கிற எதுக்கு? இந்த கை எதுக்கு? உழைக்கிறதுக்கு. குர்ஆன் சூரத்துல் ஜும்ஆவில் நாங்கள் சொல்லுகிறோம், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ إِذَا نُودِيَ لِلصَّلَاةِ مِنْ يَوْمِ الْجُمْعَةِ فَاسْعَوْا إِلَى ذِكْرِ اللَّهِ. அல்லாஹ்வ தஸ்பீஹ் செய்கிறோம், ذِكْرُ செய்கிறோம் இதே கையால. அதே சூரத்துல் ஜும்ஆவில் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ தொழுது முடிச்சிட்டீங்களா, فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. தஸ்பீஹ் செய்த கையால அல்லாவினுடைய ஹலாலால அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்த இந்த உடைமைகளையும் சேர்த்திக்கோங்க, சம்பாதிச்சுக்கோங்க, தேடிக்கோங்க, வீடு கட்டுங்க, வாழுங்க. சுபஹானல்லாஹ், எங்கட மார்க்கம் உங்களுக்கு துறவரத்தை சொல்லி தர இல்ல. நீங்க கை வீட்டு வாங்குற சமூகம் அல்ல, கை நிறைய கொடுக்கிற சமூகமாக மாற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே ரமலானை வாங்குற மாசமாக மாற்றி விடாமல் கொடுக்கிற மாசமாக மாற்றி விடுங்கள். அல்லாஹ் அதற்கு தொகைக்கு செய்வானாக. நாலாவது வச்சொன்றிருக்குது, இது கடைசி பாயிண்ட். ஒன்று சொன்னேன் ஹார்ட், உளப்பரிசுத்தம். ரெண்டு சொன்னேன் ஹெட், இன்ஃபர்மேஷன், தகவல், தீன படிங்கோ, மார்க்கத்தை படிங்கோ. நாலாவது, மூணாவது சொன்னேன் கை, ஹேண்ட். நாலாவது சொன்ன தெரியுமா, ஹெல்த். ரமலான்ல ஹெல்த் பாதுகாத்துக்கோங்க. 2015 செய்யப்பட்ட ரிசர்ச்ல, டாக்டர்ஸ் செஞ்ச ரிசர்ச்ல சில அதிர்ச்சியான தகவல் இருக்கிறது. அதுல ஒன்று என்ன தெரியுமா, முஸ்லீம்கள் இந்த நாட்டில் பாப்புலேஷன்ல 10%, ஆனா நோயாளிகள் 23%. நூறு இலங்கையர்கள் எடுத்தா அதுல 10 முஸ்லீம், 100 நோயாளிகள் எடுத்தா அதுல 23% முஸ்லீம்கள். ஆனா இந்த கணக்கு செய்யப்பட்டது 7 வருடங்களுக்கு முன்ன, 6 வருடங்களுக்கு முன்னால செய்யப்பட்ட கணக்கு. ஆனா இன்றைக்கு என்ன நிலையில இருக்குதோ தெரியாது. ஹெல்த். இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன், இமாம்கள் உலமாக்களை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது, 60% உலமாக்கள் நோயாளிகள். அவருடைய சாப்பாடு, அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள், ஏன் எப்பயும் விருந்து, எப்பயும் சாப்பாடு கிடைக்கும், உடம்புக்குரிய வேலை. இப்ப ரமலான் வருகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 நாளைக்கு எங்கட சமூகம் மார்னிங் காலையில் இருக்கிற சூரிய வெளிச்சத்தை காண மாட்டார்கள், சூரிய வெளிச்சம் தென்பட மாட்டார் எங்களுக்கு காலையில் உள்ள சூரியன். ஆனா பாடசாலையில் படித்திருக்கின்றோம், படித்து கொடுக்கின்றோம், காலையில் உள்ள விட்டமின் சி, விட்டமின் டி அந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கு சொல்லி எங்கட சமூகத்துக்கு ஒரு மாசத்துக்கு கிடைக்காது. இந்த கொழும்பு பகுதியில் வாழக்கூடிய, குறிப்பாக இந்த வாழக்கூடிய பகுதிகளுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடையாது. வாழ்க்கை பூராக சாப்பாட்டில் ஓய், கடை சாப்பாடு, எப்ப பொறிச்ச எண்ணெயில என்ன என்ன பொறிச்சு தரங்க உங்களுக்கு, அந்த பாவிக்கிற ஒயில் எப்பேட ஒயில் அது, அதுல என்ன நேற்று பொறிச்சாங்க, இன்றைக்கு என்ன பொறிச்சாங்க, இல்ல வாய்க்கு ருசியாக இருந்தா சரி, வாய்க்கு ருசியா இருந்தா சரி, நான் சாப்பிடுற சாப்பாடு ஹெல்தியா, எந்த உணவு சரியா, பாலெல்லாம் நோம்பு பிடிச்சிட்டு 4 நாளைக்கு முன்னால பொறிச்ச அந்த வேஸ்ட் ஒயில்ல ஒரு சமுசாவை பொறிச்சு வாயில போட்டா எப்படி இருக்கும், எங்களுடைய ஹெல்த் எங்க பயிற்சி சேரும். மிக அன்பாக சொல்லுகிறேன், இரக்கமாக சொல்றேன், சாப்பாட்டு பழக்க வழக்கத்தில் பெரிய வகையான ஒரு மாற்றம் வர வேண்டும், பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும். நல்ல கோகனட் ஆயில்ல தேங்காய் போட்டு சமைக்கப்பட்ட கஞ்சி, சுபஹானல்லாஹ், அதற்கு மேல ஒரு சமுசா, எப்பயோ இருந்த ஆயில்ல எண்ணெயில கடையில பொறிச்ச ஆயில்ல ஒரு சமுசா ஒரு கடி, அதற்கு மேல நல்ல டயபெட்டிக்ஸ் உள்ள நல்ல சுகர் போடப்பட்ட ஒரு ஃபால்தாவை குடிச்சா எப்படி இருக்கும்,
பன்னெண்டு மணித்தியாலம் பதிமூணு மணித்தியாலம் நோம்புல பசியில் இருந்ததுடைய தாக்கம் என்ன வரப்போகுது அங்க? நாங்க ரமலான்ல இதெல்லாம் ஆய்வுகள் சொல்றது, மரக்கறி சாப்பிடுற பழக்கம் எங்கள்கிட்ட இல்ல. கிரீனிஷ் அதாவது பச்சை பச்சையான உணவுகள் சாப்பிடுற பழக்கம் எங்கள்கிட்ட இல்ல. ஹெல்த்த பாதுகாத்துக்கோங்க, ஹெல்த்த பாதுகாத்துக்கோங்க. சில விஷயம் இருக்கு ரிவர்ஸ்ல போகேலா, சில விஷயம் இருக்கு ரிவர்ஸ்ல போகேலா. 350 டயபெட்டிக்ஸ் வந்ததுக்கு பிறகு மறுவாத 80 கொண்டு வரேலா, டயபெட்டிக்ஸ் கூடி கண் பார்வை போனதுக்கு பிறகு மறுவ கண் பார்வையை கொண்டு வரேலா, டயபெட்டிக்ஸ் கூடி கிட்னி ரெண்டு ஃபெயில் ஆனதுக்கு பிறகு மறுவ கிட்னியை கொண்டு வரேலா, டயபெட்டிக்ஸ் கூடி காலை வெட்டினதுக்கு பிறகு மறுவ காலை கொண்டு வரேலா. சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை பற்றி குர்ஆன் விரிவாக பேசியிருக்கிறது, குர்ஆன் மிக அழகாக பேசியிருக்கிறது. சாப்பாடு எப்படி அமையணும் கிதாபுகள்ல வாசிக்கிறதுனா, கிதாபுகள்ல வாசிப்பாங்க, மூணில் ஒன்றுக்கு சாப்பாடு, மூணில் ஒன்றுக்கு தண்ணி, மூணில் ஒன்று காத்தோட்டத்துக்கு உடுங்கோன்னு சொல்லி எல்லாரும் வாசிக்கிறாங்க. வாசித்ததுக்கு பிறகு சாப்பிடுற சாப்பாட்டை பார்த்தாலே அது மவுண்டன்ஸ் மலை மாதிரி இருக்குது. ஏன் வாழ்க்கையில செய்யாததை வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க? சாப்பாட்டு பழக்க வழக்கம் மாற்றப்பட வேண்டும். மிக அன்பாக சொல்லுகிறேன், ஒரு கடைக்கு போங்க, ஒரு ஃபுட் சிட்டிக்கு போங்க, ஒரு கடைக்கு போய் பாருங்க. போயிட்டு ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீம் சகோதரி அல்லது முஸ்லீமான சகோதரன் அவர் வாங்கி இருக்கிற சாப்பாட்டு சாமான்களையும் அவருக்கு முன்னால பின்னால் இருக்கிற ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் வாங்கி இருக்கிற சாமான்களையும் பொருட்களையும் நீங்க பார்த்தா விளங்கிக் கொண்டேலும் எங்களுடைய ஹெல்த் எங்க இருக்குது, அவங்களோட ஹெல்த் எங்க இருக்குன்னு சொல்லி இது பேசப்பட வேண்டிய நீண்ட ஒரு தலையங்கம். எனவே வரக்கூடிய ரமலானை இந்த நாலு எச்சுள்ளுக்கும், ஹார்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஹார்ட், இன்ஃபர்மேஷன் ஹெட் தலைக்கு தேவையான மார்க்கத்தை படித்துக் கொள்ளுங்கள், ஹராம் ஹலாலை படித்துக் கொள்ளுங்கள், குடும்ப வாழ்க்கையை படித்துக் கொள்ளுங்கள், மனைவிமார்களை பற்றி படித்துக் கொள்ளுங்கள், கணவனை பற்றி படித்துக் கொள்ளுங்கள், குழந்தை வளர்ப்பு என்பதை பற்றி படித்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், படிப்பதற்கு ஏராளம் இருக்கிறது, படித்தவைகளை கொண்டு செயல்படுத்துங்கள். மூணாவது சொல்கிறேன், இந்த கை ரமலான்ல வாங்குற கையாக இல்லாமல் கொடுக்கிற கையாக இந்த கையை மாத்துங்க. நாலாவது சஹரும் இஃப்தாரும் இருக்கிறது, நாலாவது எச் வந்து ஹெல்த், சாப்பாடு ஹெல்தியாக இருக்கணும், உணவு பழக்க வழக்கம் ஹெல்தியாக இருக்கணும். இல்லாவிட்டால் 80 வருஷம் 90 வருஷம் வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு முன்னால் எங்களுடைய சமூகம் 40களிலே மௌத்தாகிக் கொண்டிருக்கிறது. மௌத்தானதுக்கு பிறகு சொல்ற ஒரே லேசான ஒரு வார்த்தை அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய நாட்டம், எல்லாம் அல்லாஹுடைய நாட்டம் என்று சொல்லி நீங்க விட்டு விடுறீங்களே, ஏன் உழைக்கோணம் அதை விட்டு விடுங்களேன், எனக்கு சண்டை பிடிச்சோம் அதை விட்டு விடுங்களேன். மிக அன்பாக சொல்லுகிறேன், உணவு பழக்க வழக்கத்தில் ரமலானுடைய காலத்தில் குறிப்பாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை சம்பந்தமான நிகழ்ச்சிகளை பள்ளி வாசல்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும், அது சார்ந்தோர்களை கொண்டு வந்து நிகழ்ச்சிகள் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அமைத்து தருவானாக. யா அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வாயா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்துக் கொள்வாயா. வாழ்க்கையில் பல ரமலான்களை சந்தித்தோம் யா அல்லாஹ், எந்த மாற்றத்தையும் காணவில்லை யா அல்லாஹ். இந்த ரமலானை என்னை மாற்றிய ரமலானாக நீ ஆக்கி வைப்பாயா, இந்த ரமலானை என்னை மாற்றிய ரமலானாக நீ ஆக்கி வைப்பாயா. என்னுடைய பழக்க வழக்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவாயாக. பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து கொண்ட நிலையில் ரமலானுடைய பிறையை பார்ப்பதற்கு துணை புரியா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து, வட்டிக்கு தௌபா செய்து, உறவுகளை சேர்ந்து வாழ்ந்த நிலையில் இந்த ரமலானுடைய பிறையை பார்ப்பதற்கு துணை புரிவாயாக, ரமலானை அடைந்து கொள்ள துணை புரிவாயாக. யார் யாரெல்லாம் வைத்திய சாலைகளிலும் சிறைச்சாலைகளிலும் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ
அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவாயா. அப்படிப்பட்ட கெடுதிகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்துடுவாயாக. ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக. அழகான மௌத்தையும் தந்தருள்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.